தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. கலாட்டா பிரசன்ஸ், வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹேண்ட்பேக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம யாரோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா, ஜெயஸ்ரீ மேமோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆஷிக், நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களுடைய ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு அப்ராடு பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏ, கலிபோர்னியா முதல் எல்லா ஏரியாவும் சுற்றி வந்த ஒரு பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வாங்கினீங்க? ஆக்சுவலா இது நம்ம சென்னையில வாங்கின இந்தியன் பேக். ஆஹா, சென்னையில வாங்கின இந்தியன் பேக். நான் மட்டும் தான்ப்பா அப்ராடு. பேக் வந்துட்டு இந்தியாவில தான் வாங்கியிருக்கீங்க நீங்க? சூப்பர், ஓகே. அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் எங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணுது? இது எல்லாமே சென்னை தான். எல்லாமே சென்னை தான். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எல்லாம் எல்லா சுருக்கி சுருக்கி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எடுத்து காட்டுங்க. இது என்னது? இது வந்து பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. இப்போ பாருங்க, அது வந்து இப்படி சிஜிக் அப்படினா ரிங்கா மாறிடும். சூப்பர். அப்படி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வரலனா என்னங்க அது? முடியல. முடியலையே, டெக்னாலஜியா இருக்கு பூராவே பாருங்க. அதான் சூப்பர். இது மாதிரி நல்ல எங்க வாங்குறது? இது நம்ம நம்ம ஊர்ல தான் வாங்குறது. அது நம்ம ஊர்ல தான் மர்ச்சன்ஸ், அவங்க டைமண்ட் மர்ச்சன்ஸ், அவங்க கிட்ட வாங்குறது. சூப்பர், மேலே நல்ல விஷயம். டைமண்ட்ல அது டைமண்ட் ஃபுல்லாவே டைமண்ட்ஸ் தான். ஆமா ஆமா, சூப்பர், ஓகே. அதாவது என்னன்னா, இது ஹேர் பேண்டா போடும்போது தான் மனசு கொஞ்சம் உளைச்சலாகுது. இட்ஸ் ஓகே, நைஸ், நல்லா. இதெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல, விடுங்க. ஹேர்லாம் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ஹேண்ட்பேக் வந்து இது மாதிரி நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு காஸ்டியூம் கேத்த மாதிரி. ஆமா, இது வந்து சும்மா இப்படி எடுத்துட்டு போறது. கிராஸ் பாடின்னு ஒண்ணு இருக்கும். ஷாப்பிங் எல்லாம் போகும்போது ரெண்டு கை ஃப்ரீயா இருக்கணும் இல்லையா? அதனால கிராஸ் பாடியா போட்டு அது பாட்டு தூக்கிட்டு வருது. ஓகே, தி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஷாப்பிங் எல்லாம் அது மாதிரி. அது கை ஃப்ரீ ஆகணும் அதுக்குதான். அப்புறம் அதுக்கப்புறம் போடும்போது செட்ல வந்து மேடம் கொஞ்சம் லிப் கம்மி பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நோன் ஃபார் தட். சூப்பர். ஆனா இப்ப பாக்க பயங்கர கலரா இருக்கீங்க. ஓகே, ஆனா வந்துட்டு நம்ம அந்த இந்த பழைய படங்கள்ல பாக்கும்போது கலரா இருக்கீங்க, ஆனா இப்ப இருக்கிற கலர் இல்லையே. ஒருவேளை அந்த லென்ஸ்ல அப்படி காமிச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, எனக்கு வந்து கலர் வந்து டல் பண்ணுவாங்க. ஓ, டல் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட நேச்சுரல் ஸ்கின். இப்ப மேக்கப்ல ஒன்னு போடலச்சோ, ஒரு ப்ளஷ் போட்டுருக்கேன். ப்ளஷ் அது வந்து யூஸ்ஃபுல். லிப்ஸ்டிக் போட்டு லைட்டா அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. பட் ஒன்னு ஃபவுண்டேஷன்ல ஒண்ணு கிடையாது. அதனால ஃபிலிம்னு வரும்போது கொஞ்சம் எல்லாரோட ஸ்டோனும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும்னு கொஞ்சம் எடுத்துருங்க. என்னென்ன வச்சிருக்கீங்க? ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல வந்து குயிக் ஆக்சஸ்க்காக போன் வச்சிருப்பேன். ஓகே,
பரவாயில்ல, எல்லாமே ஐபோன் ஃபேமிலி தான். இது யூஎஸ்ல வந்து மோஸ்ட்லி நாங்க ஐபோன் தானே. ஆமா, பட் நீங்க சொன்னீங்கல்ல அங்க நிறைய இந்த மணி இதெல்லாம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த இந்த குயிக் குயிக்கா பே பண்றோம், இந்த ஜிபே போன் பே என்னங்க பயங்கரமா அம்மாக்கு போட்டியா முடி வளர்த்துருக்கிறாரு, நல்லா சூப்பரா இருக்கு அப்படி ஆளு. வாடா சைய மத்த கடக்குல வருது இங்கல அந்த பியர்ட் எல்லாம் வச்சு செமையா. ஆமா, சூப்பரா. ஒரு நான் சொன்னேன்லையா ஃபேஷன் இதுன்னு, எனக்கே வந்து கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன். ஓகே ஓகே. சன் டேமேஜ் இருக்க கூடாதுன்னு இது போடுவேன். இது போட்டு இது வந்து சன்னோட பிராண்ட் கிருஷ்ணா. ஓகே. KRSNA அப்படினு சொல்வாரு, கிருஷ்ணா சொல்ல மாட்டாரு. KRSNA KRSNA அப்படினுவாரு. சூப்பர். KRSNA அங்க வந்து அந்த அந்த மூணு டாட் எதுக்கு? அது அவருடைய கான்செப்ட். இந்த புல்லாங்குழல் இருக்கும்ல. ஆமா. ஓ கிருஷ்ணா அப்படின்றதுனால அந்த புல்லாங்குழலுக்குள்ள ஒரு இது. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க அங்க இந்த ஆக்சென்ட்லாம் இருக்குல்ல, அந்த எப்படி அது பேசுவாங்க, அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட்லாம் உங்களுக்கு அங்க போய் பழகி இருக்குமே? பழகிருச்சு. பட் நான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப என்ன ஹெல்ப் ஆச்சுன்னா, ஆரம்பத்துல எனக்கே வந்து அது ஃபர்ஸ்ட் வேற அது ஒரு லாங்குவேஜுங்க, அது நம்ம தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படிங்கிற மாதிரி. அது அமெரிக்கன் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு தனி லாங்குவேஜ். அது ஹவ் ஆர் யூ நம்ம கேப்பல, ஹவ் ஆர் யூ அப்படிம்பாங்க. ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அந்த அது ரோல் ஆகும். அந்த ஆர் Why don't you come here நம்ம சொல்லல, you want to come அப்படிம்பாங்க. அது யூ வாண்ட் நோ நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கம். தசாவதார படத்துல அந்த ஃபிராக்சர் கரெக்டர் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. கமல் சார் தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆச்சு எடுத்துக்கலாம். இல்ல சொல்ற அந்த இதுக்கு அவங்களோட இன்டர்நேஷனே வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த ஃபோனெடிக்ஸ் அப்படினா அது கேக்க கேக்க தான் நம்ம பழகும். ஆமா, பாதி ஒண்ணுமே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. டே 1 போனா அண்ட் என் பசங்க பசங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, அந்த பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க பேசுறது சுத்தமா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. பட் பேக் டு பேக் பேக் டு பேக் பேசிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த இது உன்னிப்பா கவனிக்கலன்னா மிஸ் ஆயிடும். மிஸ் ஆயிடும் பேசுறாங்க. ஒன்னு ஹே ஹே ப்ரா அப்படின்னுவாங்க. ப்ரா ப்ரோ சொல்ல மாட்டாங்க. ஹே ப்ரா அப்படி BREH ப்ரா 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 யோ யோ ப்ரா ஐயோ ப்ரா அப்படின்னா இட்ஸ் லைக் ப்ரோ மாம் அப்படின்னு. சங்கம் எல்லாத்தையும் தமிழ் சங்கம் பங்கேற்றிருக்கேன், எல்லாமே சொல்லுவாங்க. சூப்பர். அடுத்த தடவை போமா கூட்டி போங்க. ஷூர், நீங்க எல்லாமே ஆசீர்வாதம். ஜாலியா நல்லா வாங்க. சூப்பர், கண்டிப்பாக. யா அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அப்புறம் இது வந்து இது அது அப்கோர்ஸ் இப்ப மாஸ்க் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, அது தெரியும் லிப்ஸ்டிக் பட்டா நடக்கிறது போட்டு பண்ண முடியாது. மாஸ்க் போட்டுப்பேன், வெளியே போனா கூட்டமான இடங்களில் போனா எங்க இருந்தாலும் போட்டுப்பேன். ஆமா, ஏன்னா டஸ்ட் கொரோனா வாட் எவர் எல்லாத்துக்குமே. ஆமா. அப்புறம் என்னன்னா, இந்த பைக்குள்ள இன்னொரு பை வச்சிருப்பேன். என்ன பைக்குள்ள பை? நான் சொன்னல கிராஸ் பாடி. ஆமா, அது வந்து சில சமயம் இதுல ஒண்ணுமே வைக்க முடியாது போல் இருக்கு. ஏடிஎம் கார்டு, கேஷ், இது நம்ம ஐடி ஏதாவது வச்சுட்டு மட்டும் போலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். வந்து நம்ம ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம் ஷாப்பிங்னு வச்சுக்கோங்களேன், அது இதெல்லாம் தூக்கிட்டு போனோம் ரொம்ப பேக்டா இருக்கு அப்படின்னா இதை கார்ல ட்ரங்க்ல வச்சுட்டு போட்டுட்டு இதை எடுத்துட்டு போவேன். சூப்பர். அந்த மாதிரி ஓகேவா? எப்பயுமே இதோட போக மாட்டேன். உங்களுக்கு எனக்கு எல்லாமே காதி கிராஃப்ட்ல வாங்குன மாதிரி நல்லா
சூப்பரா வாங்கிருக்கீங்க இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஆனா என்னுடைய இதுவே அப்படிதான், ஒரு பைக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். நிறைய பவுச் இருக்கும், இந்த பவுச்சுக்குள்ள இந்த பேக் உள்ள நிறைய இந்த மாதிரி இருக்கும். சூப்பர். சோ இது ஒண்ணு இருக்கா? அமெரிக்கா கார்டுகள் ஏதாவது? கிரீன் கார்டு. நான் வந்து சிட்டிசன், அதனால எனக்கு கார்டு கிரீன் கார்டு தேவை. சிட்டிசன்னா அங்க ஓட்டு போடலாமா? இல்லங்க, நாட்ற உங்களுக்கு இருக்கா? Of course, vote for super. Wow, passport. Passport irukku adanalae paakalama? Oh yes. Yeah, passport. United States of America oda passport irukku. Okay, super. Idhula ungalaoda photo irukuma? Oh yes, yes. Paarga. Ayyo, adha birth details la padichikuren. Ah, inga paarga. Innanga Saya Singh maari irukinga idhula. Idha maari oorla poittu vandhadu. சோ ஆர்கனைஸ் வச்சு இதுல என்னோட கிரெடிட் கார்டுலாம் இருக்கும், கொஞ்சம் கேஷ் வச்சுப்பேன், டாலர் வச்சுப்பேன். இது எந்த ஒரு டாலர்? இது யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலர் காட்டுங்க பாப்போம். ஒரு 40 டாலர் வச்சுப்பேன், எதுக்கும் சேஃப். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு? வெயிட் வெயிட் எடுத்துக்கிறேன். 3500 ரூபாய். 3500 ரூபாயா? நீங்க மூணு நோட்டே 3500 ரூபாய்ன்றீங்க. ஓ, இது வந்து ஒரு டாலர். ஒரு டாலர்னா எவ்வளவு? கம்மியா 83 85 இன்னைக்கு என்ன ரேட் வருது? ஓகே, இது வந்து 20 டாலர். 20 அங்க ஹோல்சேல் ஷாப்பிங் நடக்கும், அதுக்கு ஒரு தனி கார்டு வேணும். காஸ்கோன்ற அங்க போனா எல்லாமே பல்க்ல வாங்கிக்கலாம். பல்க்ல வாங்கும்போது இங்க வச்சிருக்க அந்த மெகா மார்ட் மாதிரி அந்த மாதிரி அங்க வந்து இந்த ஐடி கம்பெனில வர்க் பண்ணும்போது ஃபுல்லா அந்த கோடிங் எல்லாம் வருமா? ஆஷ் இன்க்ளூட் கோனியோ டாட் டச். ஐயோ, நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா. ஐயோ, சி சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரிலாமா? நான் வந்து ப்ரோக்ராம் மேனேஜர், மத்தவங்க சரியா வேலை பண்றாங்களா நான் பாப்பேன். ஆமா, சூப்பர்ல டைமா. அவங்க வேலை பாக்குறாங்களா இல்லையா பாக்குறதா என்னோட வேலை. ஆமா, இந்த டைமுக்குள்ள இந்த கோட டெலிவர் பண்றாங்களா இதுதான் என்னோட வேலை. சூப்பர். இதுல ஒரு 20 ரூபீஸ் வச்சிருக்கேன். நம்ம ஊர் காசு இதெல்லாம் கொடுத்தோம்னா நாம வாங்க மாட்டாங்க. 20 ரூபாய் ஓகே அப்படின்னு வாங்கிப்பாங்க. அது அப்புறம் இந்த ஒரு பவுச்ல லிப்ஸ்டிக் அண்ட் சானிடைசிங் ஜெல் அண்ட் ஹேண்ட் கிரீம். சூப்பர். அவ்வளவுதான். செக் புக் ஏதோ வச்சிருக்கேன். ஓகே, செக் புக் வச்சிருக்கேன். செக் புக் அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த செக் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் உங்க லைஃப்ல எப்போ வந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல ஐ திங்க் வென் ஐ வாஸ் 18 இயர்ஸ் ஓல்டு. அப்போதான் அந்த ஃபிலிம்ல நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் செக் தானே கொடுத்தாங்க, அதை டெபாசிட் பண்றதுக்கு அக்கௌண்ட் வேணும்னு. அப்பதான் எங்க வீட்டில் எங்க அப்பா அக்கௌண்ட் ஓபன் பண்ணார். சூப்பர். ரஜினிகாந்த் எம்ப்ளாய்களுக்குடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. திருப்பி எடுத்து வச்சதுல இருக்காங்க, அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் எல்லா விதமான படங்களும் ஹாலிவுட், 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 ஹாலிவுட்,
எல்லாத்தையும் பாத்துருவேன் இதோட. ஆனா அந்தந்த படங்கள் வந்து அந்தந்த பாஷையில தான் பார்ப்பேன். ஓகே, சப்டைட்டில்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். சப்டைட்டில்ஸ் போடுவேன், அது இல்லாத ட்ரை பண்ணுவோம். பட் ஹஸ்பண்ட் வந்து ஹி பிரிஃபர்ஸ் டு வாட்ச் வித் சப்டைட்டிலோட தான் பாப்பாரு அவரு. ஆனா சப்டைட்டில்ஸ் பார்த்தா நான் சப்டைட்டில் மட்டும் தான் பாப்பேன் நானு. என்ன வந்து புக் படிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே படிச்சிட்டு இருப்பேன். அது ஒரு பெரிய இதா இருக்கும் இல்லையா? ஆமா. சோ அது ஏன்னா 5 o'clock வர்க் முடிஞ்சிரும், ரெண்டு பேருமே ரிமோட்டா தான் வர்க் பண்றோம். ஓகே, சரி, ஒரு லைட்டா டின்னர் முடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு 2 movies பேக். 6 o'clock ஆரம்பிச்சோம்னா ஒரு 8:30 ஃபர்ஸ்ட் மூவி, ஒரு பிரேக். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது படம், அது பாதியில் முடியும். சில சமயம் நாங்கள் சில எபிசோட் சீரியல்ஸ்லாம் இந்த மெகா சீரிஸ் வெப் சீரிஸ் வருதுல்ல, ஒரு 2-3 வெப் சீரிஸ் வந்து பிஞ்சு வாட்சிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. ரொம்ப அதில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். ரொம்ப போத் ஆஃப் அஸ் ஆர் மூவி ஃப்ரீக், மூவி பஃப்ஸ், மூவி பஃப்ஸ்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்கா தான் இங்க இருந்து போக முடியலனாலும் அமெரிக்கா போயிட்டு வந்தவங்களோட பேக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்பவே அற்புதமா நம்ம பார்த்தோம். அண்ட் ரொம்பவே சந்தோஷம் உங்களுடைய சன் அவருக்கும் அவரோட பிராண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுதான் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் நீங்கள் இப்போ வந்துட்டேன்னு சொல்லுற மாதிரி வெர்ஷன் 2.0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஜெயஸ்ரீ அவங்களுடைய 2.0. அண்டு இப்போ சீரியல்ஸுமே தொடர்ந்து படங்களும் தொடர்ந்து பண்ண போகிறீங்கன்னு நினைக்கும் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஆஷிக், ஃப்ரம் யுவர் லிப்ஸ் டு காட்ஸ் இயர்ஸ். யா, கண்டிப்பாக டச் வுட் நடக்கும், அதுதான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.